So, welcome to it's me, Sangeet Krish, and you are watching Biryani City Gamers. So, in the video, we are going to talk about Moco Month In, so an event that is Moco Awaken. And the events in Abding Rim, and the upcoming XMT Evolution of the team, the Emotes, and the Emote Epidirkum Abding Radio, XMT Evolution related to our events, or free gun skin, that is in the video. So, we are going to talk about the just video club. So first ah enna vandiruka appdin vandu pathinga Moco Month appdin or event irukku pathringala adha pathi pathrom tap to login and screen eppadi irukum abingiradha vandu ipa kaamichirukanga so paarenga adutha vandu pathinga loading screen um idhe maari dhaan irukum appdin vandu sollirukanga and first vandu pathinga Moco Elite vandu kaamicharen so paarenga andha Moco Elite idhu vandu pathinga free dhaan confirm ah and idoda bundle um nammalku free ah kadachirum poga vandu pathinga sila rendu bundles extra kondu vandirukanga adhu enna enna appdin vandu pathinga diamonds flower ayum bundles ah most ah rendume enna nu vandu pathinga one female bundle and vandu adutha paarenga idhu oru male bundle. So, this is the hacker and the theme of base. This is the pair of mad hacker. Male bundle, female bundle. Moco Awaken is a gun skin crate. Pash is a legendary skin. I will attributes. One tap is a gun. We have a rate of fire. This is a legendary skin. Double attribute. So, double damage, single magazine, accuracy minus. Accuracy is all over. தப்பா இருக்கும் நார்மலா ஒன் டாப் அடிக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் டேமேஜ் மேகசின்ங்கறனால வந்து மோஸ்ட்லி ஒரு 8 புல்லட் கிட்ட வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா ஃப்ரீயா இருக்காது எனக்கு தெரிஞ்சு இது வெப்பன் ராயல்ல வரலாம் ஆர் வெப்பன் ராயலுக்கு நிறைய ஸ்கின்ஸ் இருக்கு ஈஸி க்ரோஸ் ஆன வெர்சியா இருக்கறனால இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அண்ட் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிறது என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஆகோட ஸ்கின் கொடுக்கறான் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ இதோ பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் லீக் ஆகல பட் இருந்தாலும் வந்து இது ஃப்ரீ தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு இல்லனா இது ஷெல்ஃப் ஆயிடும் அதாவது அந்த கிரேட் வரப்ப அதோட சேர்ந்து ஆட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டோட லெஜெண்டரி ஸ்கின் சோ இந்த பேட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இந்த பேட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் கொடுக்குற பேட் மாதிரி தான் இருக்கும் அதுல லைட்டா எஃபெக்ட் ஆட் பண்ணிருக்காங்க மோக்கோட ஃபேஸ் வச்சிருக்காங்க அது வரைக்கும் ஓகே தான் சரி ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெஜெண்டரி பேன் இல்லனா வந்து இது தீம் பேன் ஆக்சுவலா வந்து இப்ப வீடியோல பாத்தீங்கன்னா தீம் மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கேம்ல லெஜெண்டரி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லீக்க சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கித்தோட ஒரு ஸ்கின் சோ ஸ்கித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்கின் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு தீம் ஸ்கின் வந்துச்சு இப்ப வந்து லெஜெண்டரி ஸ்கின் வந்திருக்கு இதுவும் மோக்கோ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவெண்ட்ல தான் இருக்கும் இதெல்லாம் ஃப்ரீ நான் சொல்லவும் மாட்டேன் சொன்ன கரணம் என்ன தேடி வந்து அடிச்சு போடுவாங்க ஸோ இந்த க்ளோவல் வந்து பாத்தீங்கன்னா மோக்கோல அந்த தீம்ல பேஸ் பண்ணி வர போற க்ளோவல் தான் ஆனால் பாக்குறதுக்கு மோக்கோட தீம் க்ளோவல் மாதிரிலாம் ஒன்றும் தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஎஃப்எக்ஸோட வந்திருக்க மொதல் க்ளோவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை திருப்பி திருப்பி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு இடத்துல ஷைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே டீம் ஒரு கார் ஸ்கின் கொடுக்குறாங்க ஸோ வந்து மெக்லரானில் ஆல்ரெடி 4 கார் ஸ்கின் வரப்போகுதுங்கிறனால வந்து கண்டிப்பாக இந்த கார் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் எனக்கு தோணுது அண்ட் ஃப்ரீ தான் கன்ஃபார்மாக இது ஃப்ரீயாக தான் இருக்கும் ஒவ்வொரு பெய்டாலாம் கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கோ பெட்டு ஸ்கின்னு ஸோ ஃபால்கோ பெட்டே இல்லை நான் எதுக்கடா இதை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது கவலைப்படாதீங்க ஃபால்கோ வந்து 4th ஆனிவர்சரியில் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஸோ மறக்காமல் இந்த ஸ்கின் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஃபால்கோக்கு போட்டுக்கலாம் சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோட பின்னு அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பின் தான் வந்திருக்கு ஸோ அதில் ஒரு பின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோட பின் இன்னொன்று 4th ஆனிவர்சரி பின் அதை நான் 4th ஆனிவர்சரி அப்டேட் அப்போ காட்டுறேன் ஸோ இந்த பின் பாருங்க ஸோ இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது இதோட லெஜெண்டரி பின்ஸே நம்ம கிட்டே இருந்திருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க அதே கீப் பண்ணிக்கலாம் எல்லாம் மோஸ்ட்லி வேஸ்ட் தான் நானும் யூஸ் பண்ண மாட்டேன் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட் ஸோ கிரனைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜாக தான் கிடச்சிச்சு வீடியோவாக கிடைக்கல பட் நான் வீடியோ பார்த்தேன் அதை நான் விட்டுட்டேன் அது எங்கே இருக்குன்னு தெரியல அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக எப்பவும் போல இருக்கும் பட் கொஞ்சம் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்க கிச்சன் மாதிரியே இருக்கல லூட் பாக்ஸ் ஸ்கின் ஸோ மோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்போ இன்னொன்று பெய்டு வெர்ஷனாக இருக்கும் இல்லை டாப் அப்பையும் உண்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டுறது வந்து ஃப்ரீ அண்ட் செகண்ட் கட்டுறது இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஆனால் இது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கன்ஃபார்ம்டாக எங்கேயும் யாரும் சொல்லலை அதனால் எனக்கும் தெரியலை அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரஷூட்டு ஸோ மோகோட பேரஷூட்டு இதெல்லாம் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருக்கும் அடுத்து இந்த மோகோ சர்வ் போர்டு ஸோ இந்த சர்வ் போர்டு பாருங்கள் பார்க்கவே தாறுமாறாக இருக்குது உண்மையிலே அவ்வளோ எஃபெக்டாக அவ்வளோ லெஜெண்டரியாக அப்படியே பார்க்க வித்தியாசமாக இருக்குது ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக டாப் அப் இவெண்ட்டாக இருக்கும் இல்லைனா வேற எங்கிட்ட ஈவெண்ட்டோட சைட் ஐட்டம்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது சரி ஓகே அடுத்து வந்து பாருங்கள் இந்த ரெண்டு பேக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வைக்கிறேன் இந்த ரெண்டு பேக்கு ஸோ ஃபஸ்ட் வைக்கிறது ஃப்ரீன்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த செகண்ட் இருக்கிறது கண்டிப்பாக பெய்டு வெர்ஷனாக இருக்கும் இல்லை டாப் அப் இவெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸ்கைவிங்கோட ஸ்கின் ஸோ ஸ்கைவிங் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது இன்னொரு ஒரு ஸ்கைவிங் லெஜெண்டரி ஸ்கைவிங்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுவும் எப்படி இருக்குங்கிறதையும் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்கைவிங்கை பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதுலே பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி இதை வந்து ஃப்ரீயாக இருக்குமா இருக்காதாங்கிறது எனக்கு நடு
நிலையாக தான் இருக்குது, கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியல, அண்ட் லீக்கஸாலையும் சொல்ல முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஃப்ரீயாக கொடுத்தா மட்டும் வாங்குங்க, இல்லைனா வாங்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பாருங்கள், இந்த ஸ்கைவிங் ஸ்கின்னை. ஸோ இந்த ஸ்கைவிங் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி ஸ்கைவிங் ஸ்கின்னு, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ட்ராகன் தீமில் வரும் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. ஸோ அந்த ஸ்கின் தான் இது, ஆல்ரெடி ரிட்டன் அப்டேட்டில் சொல்லியிருந்தாங்களே அதை வச்சு சொல்லியிருந்தேன், அதுதான் இந்த இது. ஸோ இதை பாருங்கள், இது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் பட் அந்தளவுக்கு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்க காமெடியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு, ஆனால் கொஞ்சம் அப்படியே அசைகிற மாதிரி இருக்குது, அதனால் வந்தால் இது கொஞ்சம் ரேர் ஆகலாம் பட் இருந்தாலும் இது வாங்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கெல்லாம் எப்போ ஸ்கைவிங் ஸ்கின்னுக்கு பவர் வருதோ அப்போ வேணால் வாங்குங்க. ஆக்சுவலாக இது பவர் வருமானும் தெரில, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் பவர்ஸ் எப்போ வருதோ அதை வேணால் வாங்கிக்கோங்க, அது வரைக்கும் வர எதையுமே வாங்காதீங்க. பெகசஸும் ஆல்ரெடி நாங்கள் வாங்கலை, இதையும் வாங்க விட மாட்டேன்னு நான் கண்டிப்பாக, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் வேஸ்ட் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து போயிடும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமோட்டுக்குள்ளே போயிடும். ஸோ எமோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த பேட்சில் வந்து 7 எமோட்ஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்று காமிச்சிருப்பேன் எவல்யூஷன் எமோட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பென்க்யூனோட எமோட்டு, அது லைட்டாக தான் லீக் ஆகிருக்கு, இன்னும் அந்தளவுக்கு லீக் ஆகலை. ஸோ அடுத்து 5 வந்திருக்கு, அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா இந்த போயா எமோட்டு. ஸோ போயா எமோட் ஆல்ரெடி ஒன்று வர வேண்டியதுக்கு, இதில் இன்னொரு போயா எமோட் வேறு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் லேட்டாக வரலாம், இல்லை மோக்கோ இவெண்ட்லேயே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து போயிடும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் மோக்கோவாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் அப்டேட்டில் மோக்கோவுக்கு வந்து மொத்தம் 2 எமோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒன்று ஃப்ரீயாக இருக்கலாம், நானாக தான் சொல்கிறேன், இது எங்கேயும் சொல்லலை, ஏன்னா 2 இருக்குல்ல அதனால் சொல்கிறேன், இல்லைனா ஒரு எமோட் பார்ட்டி வச்சு மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா எமோட் பார்ட்டி இந்த தடவை இருக்குது அப்படின்னு லீக்க சொல்கிறாங்க. சரி ஓகே, அடுத்து இந்த எமோட்டை பாருங்கள், சீரியஸ்லி நான் விழுந்து விழுந்து சிரித்தேன் இந்த எமோட்டை பார்த்து. திடீர்னு ஒரு பெரிய சைஸ் ஃபேன் வருது, அந்த ஃபேனை வந்து பிடிச்சி சுற்று சுற்று சுற்றுலாம் அடிக்கவே முடியாத அளவுக்கு சுற்றி அப்படியே அடிக்கிறேன். இதை வந்து நீங்கள் எவனையாக கில் பண்ணிட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஃபேனில் கில் பண்ணிட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெறியாகி உங்களை ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் போவான், அந்தளவுக்கு காண்டாயிருவான். சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ எமோட்டாக இது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ பாருங்கள், இந்த எமோட்டை டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது, அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது எலைப்பாஸ் எமோட்டாக இருக்கலாம் நான் கெஸ் பண்ணியிருந்தேன், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த எலைப்பாஸ் எமோட்லாம் வந்து ஒயிலட் கலரில் இருக்கும் பட் இது ப்ளூ கலரில் இருக்கிறதுனால இது எலைப்பாஸ் எமோட்டாக இருக்க வாய்ப்பு கம்மி. மேபி ஃப்ரீயாக இருக்கலாம், ஃப்ரீன்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தரையும் செய்வாங்க, ஆனால் ஃப்ரீயாக மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இது ஃப்ரீயாக இருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தோணுது. சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எமோட்டு. ஸோ இந்த எமோட்டை வந்து பார்த்திங்கன்னா காலில் கிட்டார் வசிக்கிறேன், வேற லெவலில் இருக்குது. இந்த எமோட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இலைப்பாஸாக கூட இருக்கலாம், ஏன்னா ஒயிலட் கலரில் இந்த ஒரு எமோட்டு மட்டும் தான் இருக்குது இந்த அப்டேட்டில். சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 எமோட்டையும் பாருங்கள். ஸோ அப்படியே ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4th ஆனிவர்சரியோட எமோட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இதெல்லாம் எமோட்டாக இருக்க கண்டிப்பாக வாய்ப்பில், ஏன்னா 9 எமோட் ஒரே பேட்சில் கொடுப்பாங்களா அதுக்கு கஷ்டம் தான், யாராலையும் வாங்கவும் முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th ஆனிவர்சரின்னு ஒரு மோடு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மோடில் எதுவும் இது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இல்லைனா வந்து இந்த மெக்லரானில் ஒரு காரை வச்சுட்டு அதில் போய் நின்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எமோட் போடுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு எமோட்டாக தான் இது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல் பார்த்துரும். ஸோ டைமண்ட் ராயலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 டைமண்ட் ராயல் இப்போதைக்கு கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த காட்டுவாசி மண்டல் தான் மேல் தான் வரும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா இப்போ ஃபீமேல் போய்கிட்டு இருக்கல அதனால் மேல் தான் ஃபஸ்ட்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் லக்கெலாம் வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா அந்த கையை பாருங்கள், அந்த கையில் வந்து இருக்கிற எஃபெக்ட் மட்டும் தான் நல்லாயிருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே நல்லா இல்லை. ஈவன் ஃபீமேல் மண்டலும் காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள், அந்த ஃபீமேல் மண்டலையும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கன் ஸ்கின். ஸோ ஃப்ரீ கன் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த கோல்டை வச்சு நம்ம வாங்குற மாதிரி கொடுப்பாங்களே அந்த ஸ்கின் தான் இது. ஸோ பாருங்கள், AC-80 அந்த கன்னுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் மேகசின், ஆக்சுவலாக மேகசின் அட்ச் பண்ண முடியாது, அதனால் இது ஒரு ப்ளஸ் தான் சொல்லலாம். சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷன் ஆல்ரெடி நல்லா தான் டேமேஜ் கொடுக்குது, இன்னும் பென்ட்ரேஷன் தான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அக்யூரசி மைனஸ் மோஸ்ட்டாக இந்த மாதிரி கன்னுக்கு அக்யூரசி மைனஸ் ஆனால் மேட்டர் இல்லைன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா வந்து இதில் இன்பில்டாகவே நல்ல அக்யூரசி இருக்கும், அந்த 4X இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கிரிப்பு போட்டிங்கன்னா இந்த அக்யூரசியும் ப்ளஸ் ஆகிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஃப்ரீயாக கொடுக்குறக்கு ஒருத்தான ஸ்கின் தான் வாங்கி வச்சுருங்க. சரி ஓகே, அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வரில் லோன் உல்ஃப் அப்படின்னு ஒரு மோட் அப்டேட் ஆயிருக்கும். ஸோ அதை மறக்காமல் விளாண்டுருங்க, வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க அதனால் கண்டிப்பாக விளாண்டுருங்க, அதுக்கு பார்க்குறக்கும் நல்லா இருக்குது. மேபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அப்படியே லீகெலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அது பார்ப்போம் ஃபியூச்சரில் தான் நான் என்னென்னு தெரியும். ஏன்னா கிளாஷ் கார்டுமே இப்போ தாங்க டெஸ்டிங் மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறமேட்டு அதை இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும், அது இல்லைனா கேமே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லைனா திங்கக்கிழமை வந்து அப்டேட் ஆக போகிற ஃபேடட் வீல், அதாவது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா XM8 தான். ஸோ எல்லா சர்வருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம சர்வருக்கு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. மேபி இன்றைக்கி நைட்டு இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், அதில் வந்து சொல்லியிருப்பாங்க, அஃபிஷியல் பேஜில் சொல்லியிருந்தாங்கன்னா நாளைக்கு கன்ஃபார்ம் வரப்போகுது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை வெள்ளிக்கிழமை இதுக்குள்ளே தான் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திங்கக்கிழமை தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த XM8 பார்த்துக்கோங்க, இது எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், டபுள் டேமேஜ் சிங்கிள் டேட்டா ஃபயர் ஒரு தப்பான முடிவு, பட் இருந்தாலும் வந்து பழக வச்சுருவாங்க எல்லாருக்கும் இந்த இது. ஏன்னா M10 வந்தப்போ அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும், இது வேஸ்ட் ஆகிடும், ஏன்னா வந்து நிறையா பேர் ரேஞ்ச் மேகசின் டேமேஜ் அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களா, பட் எல்லாரையுமே இப்போ ரேட் ஆஃப் ஃபயருக்கு அடிக்ட் ஆக வச்சிட்டாங்க, அந்தளவுக்கு வந்து
எப்படினாலும் அக்செப்ட் பண்ண வச்சிருவாங்க எவல்யூஷன் கன்ஸ். அதனால இந்த கன் வந்து ஃபேமஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸமைட் பண்டல். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதோட தீம்ல வரப்போற பண்டல் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பண்டல் எந்த ஈவெண்ட்ல வரப்போகுதுன்னு பாருங்க. இந்த ஈவெண்ட்ல இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இது மண்டே வந்துச்சுன்னா இது ஃப்ரைடே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்னோட கெஸ்ட், ஸோ கன்ஃபார்மா வருமா அப்படின்னு தெரியல. சரி ஓகே, அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்லிட்டு. சரி ஓகே போயிட்டு ஆண்டில் தென் இட்ஸ் மிஸ் கே சங்கீத் பிளீஸ் சைனிங் ஆஃப் யர் டாட்டா பாய்.